ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடிஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஜான் செஷன்ஸ் நிறைய பேர் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு ரிசல்ட்ஸ் கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ரெஸ்பான்ஸ் ஷீட் வரணும். ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் எப்போ வரும் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளோட சேனலில் நம்ம நூக் அண்ட் கார்னர் அப்டேஷன்ஸ் பண்ணிட்டே இருக்கோம். இன்னும் ரெஸ்பான்ஸ் ஷீட் வரல, வந்த உடனே நம்மளோட சேனல் அப்டேட் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் வந்து நிறைய மாணவர்களுக்கு தெரியல, அதனால் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற ஷேர்னால சக நண்பர்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சதாக இருக்கும், அதனால் ஷேர் பண்ணிட்டு பாருங்க. அதை தாண்டி தம்ஸ் அப் பண்ணுங்க. நீங்க கொடுக்கற லைக்ஸ்னால எனக்குமே இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற ஆசை வரும். ஸோ கண்டிப்பா நாமளும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு உங்களோட தம்ஸ் அப் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அந்த லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்களுமே எந்த அப்டேஷனும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு என்டிஏ வந்து போனஸ் மார்க்ஸ் கொடுக்குறாங்க. அது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு ஜெஇ மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு க்வெஸ்சன் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து மேக்ஸ், அதுக்கடுத்து ஃபிசிக்ஸ், அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரி, இதில் வந்து க்வெஸ்சன் பேட்டர்ன் இருக்கும். இந்த க்வெஸ்சன் பேட்டர்னில் எம்சிக்யூ டைப்ஸ்லேயும் இண்டீஜர்ஸ் டைப்ஸ்லேயும் உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஃபிசிக்ஸ்லேயும் எம்சிக்யூ டைப், இண்டீஜர் டைப், அதே மாதிரி கெமிஸ்ட்ரிலையும் எம்சிக்யூ டைப், இண்டீஜர் டைப்ஸில் கொடுத்துருப்பாங்க. எம்சிக்யூவில் உங்களுக்கு வந்து 20 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருப்பாங்க. இண்டீஜர் டைப்பில் உங்களுக்கு 10 க்வெஸ்சன்ஸில் உங்களுக்கு 5 க்வெஸ்சன்ஸ் எழுதினா போதும் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், சரிங்களா? ஸோ டோட்டலாக உங்களுக்கு 75 க்வெஸ்சன்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணோம். ஸோ மேக்ஸில் 25, ஃபிசிக்ஸில் 25, கெமிஸ்ட்ரியில் 25, டோட்டலாக 90 க்வெஸ்சன்ஸில் 75 க்வெஸ்சன்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இதில் வந்து போனஸ் மார்க்ஸ் வந்து என்டிஏ வந்து எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு க்வெஸ்சன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, அந்த க்வெஸ்சன்ஸ் தவறுதலாக இருக்கலாம், இல்லை க்வெஸ்சனுக்கு உண்டான ஆன்சர் தவறுதலாக இருக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து போனஸ் மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ யாருக்கு போனஸ் மார்க் கொடுப்பாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த எம்சிக்யூ டைப்பில் 20 க்வெஸ்சன்ஸ் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறீங்க. மேபி நீங்கள் க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ணலாம், அட்டன் பண்ணாமையும் போகலாம். அவங்களுக்கு வந்து போனஸ் மார்க் கொடுப்பாங்க அந்த க்வெஸ்சன்ஸ்க்கு. அதுக்கு எப்படி அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஏ கேண்டிடேட் பி கேண்டிடேட் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அந்த ரெண்டு பேருமே ஒரு க்வெஸ்சன்ஸை ரீட் அவுட் பண்றாங்க. அந்த க்வெஸ்சன்ஸ் வந்து தவறுதலா இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த க்வெஸ்சன்ஸை ரீட் பண்றாங்க. ஸோ அவங்க கால்குலேஷன்ஸ் பண்றாங்க. கால்குலேஷன்ஸ் பண்ணி ஏ கேண்டிடேட் வந்து அந்த கால்குலேஷன்ஸ்ல இருக்கிற கொடுத்துருக்கிற எம்சிக்யூவில் அவங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ நியரஸ்ட்டாக வரதை நம்ம கிளிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியரஸ்ட்டாக வரதை கிளிக் பண்ணிடுவாங்க. ஆனால் பி கேண்டிடேட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இல்லை நியரஸ்ட்டாக தான் வருது, ஸோ கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை, அதனால் நாம் தவறுதலாக பண்ணிட்டோம், தேவையில்லை, நமக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எம்சிக்யூவை பொறுத்த வரைக்கும் ஒரு க்வெஸ்சன்ஸை வந்து தவறுதலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த க்வெஸ்சன்ஸ் வந்து கேண்டிடேட் அட்டன் பண்ணாலும் சரி, அட்டன் பண்ணலினாலும் சரி, அவங்களுக்கு போனஸ் மார்க்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்டிஏ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இண்டீஜர் டைப்ஸ் எப்படி அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இண்டீஜர்ஸில் உங்களுக்கு 10 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த 10 க்வெஸ்சன்ஸில் ஒரு கேண்டிடேட் வந்து செகண்ட் க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ணுறாங்க, தேர்ட் க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ணுறாங்க, ஃபோர்த் க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ணுறாங்க, எயித் க்வெஸ்சன் அட்டன் பண்ணுறாங்க, டென்த் க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து என்டிஏ வந்து ராங்கான க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்கிறது எது அப்படின்னா, 6th க்வெஸ்சன்ஸ் தான் உங்களுக்கு ராங்கான க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கேண்டிடேட் வந்து 6th க்வெஸ்சன் அட்டன் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து போனஸ் மார்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க. சப்போஸ் ஒரு கேண்டிடேட் இந்த 6th க்வெஸ்சன்ஸை அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கேண்டிடேட்க்கு போனஸ் மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து எம்சிக்யூவை பொறுத்த வரைக்கும் ஒரு க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ணாலும் சரி, அட்டன் பண்ணலினாலும் சரி, அவங்களுக்கு போனஸ் மார்க் கொடுப்பாங்க. ஆனால் இன்டீஜர்ஸை பொறுத்த வரைக்கும் க்வெஸ்சன்ஸ் வந்து அட்டன் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து போனஸ் மார்க் கொடுப்பாங்களே ஒழிய, க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து போனஸ் மார்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் க்ரைட்டீரியா. ஸோ இந்த க்ரைட்டீரியா படி தான் உங்களுக்கு போனஸ் மார்க்ஸ் வருமா வராதாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரைப்னாலையும் நீங்கள் கொடுக்குற லைக் பட்டன்ஸ்லையாலையும் எனக்கு இன்னும் நிறைய நிறைய அப்டேஷன்ஸ் கொடுக்கணுங்கிற ஆசை வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பாய்.